உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன். இது தேசிய வாசிப்பு மாதத்தினுடைய இறுதி நாட்கள். அந்த வகையிலே இந்த மாதம் முழுவதும் வாசிப்பு சார்ந்த சிந்தனைகளுக்கு ஊடாக நாங்கள் சிந்திக்கிற போது, ஈழத்து வாசிப்பு சூழலை பொறுத்தவரை ஆரோக்கியமான பல செயற்பாடுகள், இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட வாசிப்பை நேசிக்கின்ற ஒரு தலைமுறை இங்கே உருவாகி இருக்கிறது என்பதை நிதர்சனப்படுத்துகின்ற பல்வேறு வகையான செயற்பாட்டு தளங்கள் இங்கே உருவாகியிருக்கின்றன என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மையிலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய எங்கட புத்தகங்கள் என்ற அந்த புத்தக கண்காட்சி விற்பனையாக இருக்கலாம், விதை குழுமம் இணைய வழியிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற நூலகவியலாளர் செல்வராஜா அவர்களினுடைய பங்களிப்போடும் இணைந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிற அந்த உரையாடல் வழிகளாக இருக்கலாம், அதேபோல ஈழத்து பதிப்புச் சூழலிலே பல்வேறு வகையாக ஜீவநதி பதிப்பகம் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பல்வேறுபட்ட பதிப்பு முயற்சிகளாக இருக்கலாம், மகுடம் பதிப்பகத்தினுடைய முயற்சிகளாக இருக்கலாம், இன்னமும் கிழக்கு மாகாணத்திலே இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து அங்கே அக்கரைப்பற்றிலே நிகழ இருக்கின்ற அந்த புத்தக கண்காட்சி உட்பட பல்வேறுபட்ட செயற்பாடுகள், இவற்றை தாண்டி ஏனைய சஞ்சிகை வழிகளுக்குள்ளாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாசிப்பு சார்ந்த விடயங்கள் என்று சொல்லி, இந்த வாசிப்பு மாதம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருந்து கூட வாசிப்பு குழு என்ற ஒன்றை கலாசார பேரவையோடு இணைந்து உருவாக்கி முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் என்று பல்வேறு வகையான செயற்பாட்டு தளங்கள் எங்கள் மண்ணிலே இந்த வாசிப்பு மாதம் அல்லது இந்த வாசிப்பு சார்ந்த பண்பாடு என்பது இன்னமும் அழியாமல் நீடித்திருக்கிறது என்பதை நிதர்சனப்படுத்துகிற செயற்பாடுகளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே உங்களோடு ஒரு வாசிப்பு மாதத்தின் தொடக்கத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே பல்வேறு வகையான வாசிப்பு அனுபவங்களை தரக்கூடிய புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த வாசிப்பு மாதத்தினுடைய நிறைவு கட்டத்திலே, குறிப்பாக ஈழத்தில் வாசிப்பை வளம்படுத்துவதிலே சஞ்சிகைகளுக்கு முக்கிய பங்கிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சியில் கூட நான் பல்வேறு வகையான சஞ்சிகைகளை வாசிப்பு சார்ந்த அனுபவங்களாக அவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஈழத்தை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான சஞ்சிகை சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு காலகட்டமாக நீண்டு வந்து கொண்டிருக்கிற சஞ்சிகைகள் என்பவற்றுக்கு அப்பால் இப்போது புதிதாகவும் பல சஞ்சிகைகள் ஈழத்தில் மலர்ந்து தங்களுடைய தொடர்ச்சி தன்மைகளுக்கூடாகவும் தங்களுடைய உள்ளடக்க சிறப்புகளுக்கூடாகவும் பல்வேறு வகையான அல்லது துறை சார்ந்த நிலையிலே தங்களை வளம்படுத்தி அதன் வாசிப்பு வழியை திறந்து விட்டிருக்கின்றன என்ற வரிசையிலும், புதிய பல சஞ்சிகை வழிகளும் மிக அண்மை காலமாக கடந்த ஓரிரண்டு வருடங்களாக இந்த நெருக்கடி காலகட்டத்திலும் கூட இந்த சஞ்சிகை வழிகள் உருவாகி இருக்கின்றன. எனவே இன்றைய என்னுடைய நிகழ்ச்சியிலே அவ்வாறு ஈழத்திலிருந்து புதிதாக வெளிவந்து இன்றைக்கு வாசகர்களை கவர்ந்திருக்கக்கூடிய வாசிப்பு வழியை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில சஞ்சிகைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்வதாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் அமைத்து கொள்ளலாம். படித்ததில் சுவைத்த அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வாசிப்பு மாதம் சார்ந்த ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியாக இது அமைகிறது. ஏலவே நீண்ட காலம் வருகின்ற சஞ்சிகையாளர்கள் அவர்களுடைய சஞ்சிகைகளையும் நாங்கள் மதிக்கின்ற அதேவேளை புதிய சஞ்சிகை வழிகளை அறிமுகம் செய்வதாக இது இருக்கும். அந்த வகையிலே வாசிப்பின் ஆரம்ப கட்டமாக இருக்கிற சிறுவர்கள், ஈழத்தை பொறுத்தவரை சிறுவர்களுக்கான வாசிப்பு சஞ்சிகைகளின் தேவை என்பது உணரப்பட்டு கொண்டிருக்கிற வேளை, அறிந்திறன் என்ற பெயரிலே தொடங்கி இன்றைக்கு 5 இதழ்களுக்கு மேல் அந்த இதழை கொண்டு வந்திருக்கிற ஒரு முயற்சியை கணபதி சர்வானந்தா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த முயற்சி, ஈழத்து சிறுவர் சஞ்சிகை முயற்சி என்பது முக்கியமாக இந்த வாசிப்பு மாதத்திலே ஒரு முக்கியமான செயற்பாடு என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதேபோல் மிக அண்மையிலே ஜீவநதி வெளியீடாக
சிறுவர்களே தாங்களே எழுதிய, சிறுவர்களே எழுதி தொகுத்த ஒரு புத்தகம், சிறுவர் கதை நூல் ஒன்று வந்திருக்கிறது. அதை பற்றி ஒரு பார்வையை கூட நான் எதிர்கால நிகழ்ச்சிகளிலே இணைத்து கொள்ள இருக்கிறேன். அந்த வகையில் அந்த முயற்சி கூட ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கும். ஒரு நடுநிலையாக இருக்கிற இளையவர்களுக்கான களமாக நடுகை என்ற பெயரிலே கவிதைக்கான ஒரு இதழ், இரண்டு இதழ்கள் வந்து அது இடையிலே நின்றிருக்கிறது. நடுகையினுடைய பயணம் என்பது அவ்வப்போது வந்து நின்றாலும் அது தொடர்ந்து வரும் என்ற நம்பிக்கையை தருகின்ற நல்ல படைப்பு வழிகளை இளையவர்கள் சார்ந்து தந்து கொண்டிருக்கிற நடுகையினுடைய அந்த தொடர் வரவை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அது நிகழும். அது ஒரு காத்திரமான வெளியாக மலர வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதேபோல ஈழத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான இதழ்கள் மீள வருவதென்பது சிறுத்திரன். சிறுத்திரன் சிவஞான சுந்தரத்தை அடிப்படையாக கொண்டு, ஆசிரியராக கொண்டு ஒரு காலகட்டத்தின் ஈழத்து நகைச்சுவை இதழ்கள் என்னுடைய ஒரு மிக முக்கியமான பங்கை வகித்த சிறுத்திரன் சஞ்சிகை இப்பொழுது புதிய செயற்பாட்டாளர்களை, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறவர்களுடைய பங்களிப்புகளோடும், இங்கே இருக்கின்ற புதிய அவருடைய இந்த அமைப்புகளோடு இணைந்திருப்பவர்களுடைய பங்களிப்புகளோடும், அதே கனதியோடும் சிறுத்திரன் மீண்டும் மலர்ந்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே போலவே எங்கட புத்தகங்கள், இது ஒரு ஒரு இலக்கிய இயக்கமாக வாசிப்பை அடுத்த தலைமுறைக்கு காவி செல்லுகின்ற, அல்லது புத்தகங்களை புத்தக விநியோகத்துக்கான ஒரு புதிய வழியை திறந்திருக்கிற நண்பர் குலசிங்கம் வசீகரன் அவர்களினுடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த செயற்பாட்டு இயக்கத்தின் ஒரு சஞ்சிகை ஆக்கமாக எங்கட புத்தகங்கள் என்ற இதழ் கூட எழுத்து பதிப்பு வாசிப்பு என்ற அனுபவங்கள் சார்ந்து பல்வேறுபட்ட காத்திரமான ஆக்கங்களை தாங்கி இந்த மண்ணிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையலாம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைய படைப்பாளிகள், எங்களுடைய படைப்புகளை எங்கே நாங்கள் எழுதுவது என்று சிலர் இன்றைக்கு கேட்கிறார்கள். களம் இருக்கிறதா என்றால் நிறைய களம் இருக்கிறது. களங்களை தருவதற்கு பத்திரிகைகளும் சஞ்சிகைகளும் காத்திருக்கின்றன. நீங்கள் செம்மைப்படுத்தப்பட்ட உங்கள் படைப்பு வழிகளை, படைப்புகளை அந்த பத்திரிகைகளுக்கும் சஞ்சிகைகளுக்கும் அனுப்புகிற போது அந்த களம் மிகச்சிறப்பாக விரியும். அதற்கான வாய்ப்புகளை இந்த சஞ்சிகை வழிகள் தருகின்றன என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு வகையான போக்கு ஈழத்திலே தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த நாடகமும் அரங்கியலும் என்ற துறை சார்ந்து பல ஆரோக்கியமான முயற்சிகள் இன்றைக்கு ஈழத்து இலக்கிய புலத்திலே, இணைய வழியிலும் சரி, இணைய வழிக்கு அப்பாலான விடயங்கள் சார்ந்தும் சரி, முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். பிரதேசங்களுக்கு அப்பால் வடக்கு கிழக்கு மலையகம் புலம்பெயர் தேசங்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாடக வழி, பல அற்புதமான கலைஞர்களை ஒருபுறம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலும், அதை அறாமல் காப்பதற்கான நல்ல முயற்சிகளும் சஞ்சிகை வடிவம் பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நடி என்று சொல்லி ஒரு நாடக அரங்கியலுக்கான இதழை ஜீவநதியினுடைய பிரதம ஆசிரியர் பரணீதரன் அவர்களுடைய மற்றும் ஒரு முயற்சியாக அவர் தந்திருக்கிறார். அந்த இதழும் தொடர்ச்சியாக மலரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல ஈழத்தினுடைய இசை வல்லுநர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற விரிவுரையாளர் தவநாதன் ரோபர்ட் அவர்களினுடைய, அவரை பிரதம ஆசிரியராக கொண்டு ஆய கலை என்ற ஒரு அற்புதமான பெயரிலே இந்த கலைகள் சார்ந்த கட்டுரைகளின் ஒரு சஞ்சிகை வழியை ஆயகலை என்பது பூர்த்தி செய்து வருவது மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் அதனுடைய வருகைக்கும் நாங்கள் தலைவணங்குகிறோம். அதே போலவே வேடதாரி என்ற பெயரிலே மற்றும் ஒரு நாடக அரங்கியலுக்கான இதழ் மலர்ந்திருக்கிறது. அருள்குமரன், எஸ் டி குமரன் போன்ற அந்த நாடக சகோதரர்கள், நாடகத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரட்டை சகோதரர்களினுடைய முன்முயற்சியினாலே ஈழத்தின் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த படைப்பாளிகளினுடைய ஆக்கங்களை தாங்கி, குறிப்பாக இந்த ரெண்டு அட்டைப்படங்களையும் பார்க்கிற போது ஒருவரை நாங்கள் மறந்துவிட்டு பேச முடியாது. திருமறை கலாமன்றத்தினுடைய பிதாமகராக வாழ்ந்து மறைந்து விட்ட கலை தூது மரிய சேவியர் அடிகளினுடைய அந்த நினைவுகளை போற்றுகின்ற வகையில், இந்த கலைக்கான அந்த அந்த அவருக்கு அவர் கலைக்கு தந்திருக்கக்கூடிய அந்த
பங்களிப்புகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் மதம் கடந்த நிலையிலே இந்த விஷயங்கள் இங்கே போற்றப்படுகின்றன என்பது சிறப்புக்குரிய ஒரு விடயம். இவ்வாறு பார்க்கிற போது மற்றும் ஒரு முயற்சி தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பண்பாட்டு மலர்ச்சி கூடம் என்ற வகையில் அல்லது வாசிப்பு பண்பாடு, அதாவது புத்தாக்க புத்தக பண்பாட்டு பேரவை, பண்பாட்டு மலர்ச்சி கூடம் அல்ல புத்தக பண்பாட்டு பேரவை என்ற ஒரு அமைப்பின் ஊடாக பண்டத்தரிப்பை மையமாக கொண்டு இயங்குகிற அந்த அமைப்பிலே அள பகீரதன் அவர்கள், ஈழத்தைச் சேர்ந்த ஒரு மிக முக்கியமான இலக்கிய செயற்பாட்டாளர், தாயகம் சஞ்சயலுக்கு ஊடாக ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட ஒருவர், ஒரு கொள்கையோடு இலக்கியத்திலே பயணித்து கொண்டிருக்கிற அள பகீரதன் அவர்களினுடைய முயற்சியிலே எங்கள் முற்றம் என்ற தலைப்பிலே இந்த சஞ்சிகை புதிதாக மலர்ந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இப்படி அடுக்கி கொண்டே போகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு சஞ்சிகை வழிகள் எங்களிடம் இருக்கின்றன என்பது. இதிலே புதிதாக மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான சஞ்சிகை வழி கிழக்கு மாகாணத்திலே பல்வேறுபட்ட சஞ்சிகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. மகுடம் போன்ற சஞ்சிகள் உட்பட, கதிரவன் போன்ற சஞ்சிகள் உட்பட, அதேபோல நின்றுவிட்ட செங்கதிர் சஞ்சிகை உட்பட கிழக்கு மாகாணத்தினுடைய சஞ்சிகை வழி என்பது ஒரு மிக நீண்ட வரலாறாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். அதிலே இப்போது அண்மை காலத்திலே புதிய ஒரு தள வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய வகையிலே வியூகம் என்ற பெயரிலே ஒரு சஞ்சிகை இங்கே மலர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே உமா வரதராஜன் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டு அவரோடு இணைந்த வகையிலே பல்வேறு வகையான இஸ்லாமிய சகோதரர்களினுடைய பங்களிப்போடும் இணைந்த வகையிலே காத்திரமான பல கட்டுரைகளும் வித்தியாசமான கவிதை வழி, அதாவது ஒரு இந்த வளமையான ஏனைய சஞ்சிகை பாணிகளிலிருந்து சற்று கடினமான வாசிப்புக்கான ஒரு பாணியாக இது இருந்தாலும் கூட இத்தகைய வாசிப்பு பாணிகளும் எங்களுக்கு தேவையானவையாக, எங்கள் இலக்கியத்தை இன்னும் ஒரு தளத்துக்கு நகர்த்துவதற்கு இத்தகைய வாசிப்புகளும் தேவை என்பதை மனம் கொண்டுதான் இந்த வியூகம் என்ற இந்த இதழை நாங்கள் பார்க்கிறோம். காத்திரமான பல கட்டுரைகள், புதிய மொழிதல் முறைகளை கோரி நிற்கிற கவிதைகள் என்று பல்வேறு விதமான ஆக்கங்களின் தொகுப்பாக தொடர்ந்து மலர்ந்து வருகின்ற வியூகம் என்பதும் எங்களுக்கு சிறப்பை சேர்க்கின்ற ஒரு சஞ்சிகை என்று அந்த சஞ்சிகை குழுமத்துக்கும் நாங்கள் தலைவணங்குகிறோம். இவற்றுக்கு அப்பால் சிந்திக்கிற போது மிக முக்கியமாக இன்னும் ரெண்டு மூன்று சஞ்சிகளை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். வலு என்ற பெயரிலே ஒரு மாற்றுத்திறனாளிகளாக விளங்குகின்ற அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களை நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகரிக்கிறோம் என்ற வகையிலே வலு என்ற காலாண்டிதழை அவர்கள் கொண்டு வந்திருப்பது இன்னும் ஒரு தள வாசிப்பு அனுபவத்தை எங்களுக்கு தருகின்ற ஒரு முயற்சி. அதேபோல மூன்றாவது கண் செய்தி மடலாக இங்கே மலர்ந்திருக்கிறது. நீண்ட காலமாக ஜெயசங்கர் சார் அவர்களை ஆசிரியராக கொண்டு வருகின்ற, மட்டக்களப்பில் இருந்து வருகின்ற அந்த மூன்றாவது கண்ணினுடைய செய்தி மடலாக நாங்கள் அதை பார்க்கிறோம். இவற்றுக்கு அப்பால் பசுமை, பொய்கையின் பசுமை என்று முதலிலே வந்து இடையில் நின்று போன சஞ்சிகை, வவுனியாவிலிருந்து கல்வியலாளர் பாத்தீபன் அவர்களை ஆசிரியராக கொண்டு பசுமை மலர்ந்திருக்கிறது. நிறைவாக மிக அண்மையிலே தோன்றினாலும் மிக காத்திரமான ஒரு படைப்பு வழியை தந்து எங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கின்ற சிறுகதை மஞ்சரி. சிறுகதை மஞ்சரியை கரவை மு தயாளன் அவர்கள், லண்டனிலே இருந்து தற்போது இயங்கிக் கொண்டிருப்பவர், இலக்கிய செயற்பாட்டாளர், ஒரு படைப்பாளியாக பல அற்புதமான படைப்புகளையும் தந்திருக்கக்கூடிய கரவை மு தயாளன் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டு சிறுகதைகளுக்கு என்று, அதாவது வளரும் வளர்ந்த படைப்பாளிகளுக்கான களம் என்ற வகையிலே உலகத்திசையெங்கும் இருக்கிற படைப்பாளிகளை ஒன்றிணைத்து தருகின்ற ஒரு முயற்சியாக இந்த படைப்பு வழி. குறிப்பாக இதிலே தொடர்ச்சியாக மறைந்துவிட்ட எழுத்தாளர், எங்கள் நெஞ்சங்களுக்குள்ளே என்றும் வாழுகின்ற நந்தினி சேவியர் அவர்களையும் நாங்கள் மறக்க முடியாது. அவர் தன்னுடைய வாழ்க்கை எழுதும் பக்கங்கள் கூட இதிலே தொடர்ச்சியாக வர இருக்கின்றன என்பது கூட சிறப்புக்குரிய ஒன்று. எனவே சிறுகதைக்கான ஒரு களமாக மலர்ந்து கிட்டத்தட்ட 15 இதழ்களை கொண்டு வந்து மிக விரைவிலே அதனுடைய ஆண்டு மலராக சிறப்பிதழாக கூட ஒரு இதழ் முயற்சியை செய்ய இருக்கிற
சிறுகதை மஞ்சரி என்பது கூட வளரும் எழுத்தாளர்களுக்கான களம் என்று சொல்லிக்கொண்டு, இவற்றுக்கு அப்பால் உலகத்திசையெங்கும் பல்வேறுபட்ட இதழ்கள், கனடாவில் இருந்து காலம் என்ற இதழ், அதேபோல் நடு என்ற இதழை கோமகன் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் முல்லை அமுதன் அவர்களுடைய காற்று வழி இதழ், இப்படி நான் சொல்லாத பல இதழ் முயற்சிகள் உலகத்திசையெங்கும் இருந்து நிகழ்ந்து ஈழத்தமிழ் இலக்கியத்துக்கு வளம் சேர்த்திருக்கிறது. எனவே வாசிப்பு என்பதற்கு எல்லை கிடையாது, அது பரந்து விரிந்த தளங்களை கொண்டிருக்கிறது. நிறைய இதழ் முயற்சிகள் ஆரோக்கியமாக நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு புதிய வாசிப்பு சூழலுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த வாசிப்பு சூழலின் ஆரோக்கியம் அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் தொற்றி புதிய படைப்பாளிகளையும் புதிய நம்பிக்கையான இலக்கியவாதிகளையும் எங்கள் மண்ணுக்கு அது தர வேண்டும். அந்த முயற்சிக்காக மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை சஞ்சிகையாளர்களுக்கும் தலைவணங்கி, மீண்டும் மற்றுமொரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.